இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 25:4 திருவசனம். ஏழைகளுக்கு நீர் அரணாயிருக்கின்றீர், வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மிகவும் இனிமையானவர். அவரிடம் தினமும் ஜெபியுங்கள், அவர் குரலை தினமும் கேளுங்கள். இயேசுவே, உம்மோடு நான் வாழ ஆசைப்படுகின்றேன், உம் வார்த்தைகளை கேட்க விரும்புகின்றேன் என்று கூறுங்கள். அவர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் முதல் கடமையாக இயேசுவை நினையுங்கள். அவரை துதித்து அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி அன்றைய நாளையும் அவர் கைகளிலேயே ஒப்புக்கொடுத்து துவங்குங்கள். அவருடைய பிரசன்னமும் ஆசீரும் உங்களுடனே இருந்து அபரிவிதமாய் உங்களை ஆசிர்வதிப்பதை கட்டாயம் உணர்வீர்கள். இன்றைய வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால், ஏழைகளுக்கு நீர் அரணாய் இருக்கின்றீர், வறியவனுக்கு அவர் துன்பத்தில் உறைவிடம் நீரே. சில நாட்களில் புயல் அடிக்கும் போதெல்லாம் டிவியில் என்ன சொல்வார்கள், புயல் மழை அபாயம் இருக்கின்றது, சில அரசு இடங்களையெல்லாம் வீடு இல்லாதவர்கள் தங்குவதற்கு தற்காலிக புகலிடமாக அமைத்து இருக்கின்றோம் என்று அறிவிப்பார்கள். மக்களும் மழை புயல் ஓயும் வரை அந்த புகலிடங்களில் தங்கியிருப்பார்கள். அதே போல மற்றும் சில நாட்களில் கடுமையாக வெயில் அடிக்கும். நம் நாட்டில் எடுத்துக்கொண்டால் மே மாதத்தில் கடுமையான வெயில் அடிக்கும், அனல் காற்று வீசும், வெப்பம் தாங்க முடியாது. கத்திரி வெயில் நாட்கள் இன்னும் சொல்லவே தேவையில்லை. எப்படி இருக்கும் அப்படியான ஒரு வெயில் அதிகமாக உள்ள நாளில் குளிரான நிழலில் நாம் நிற்க இடம் கிடைத்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஜீவனை திரும்பி தந்தது போல இருக்கும். வெயிலில் நாம் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியவுடன் ஃபேன் அல்லது ஏசியை போட்டுவிட்டு ஐஸ் வாட்டரை எடுத்துக்கொண்டு குடித்து சிறிது நேரம் அமர்ந்து பிறகுதான் மற்ற காரியங்களை செய்வோம் இல்லையா? இது போன்றுதான். மழையடித்தால் புகலிடமாக ஒரு இடம் தேவை, வெயிலடைத்தால் நிழல் தேவை. ஏழையாக நீங்கள் இருந்தால் அவர் உங்களுக்கு அரணாய் இருக்கின்றாராம். இல்லை, வறியவனாக நீங்கள் இருந்தால், துன்பத்தில் நீங்கள் அழைகழிக்கப்பட்டு கொண்டு இருந்தால், உங்கள் உறைவிடமாய் நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றார். அவரிடம் நீங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளலாம். உங்கள் மன்றாட்டுகளை அவர் பாதத்தில் ஜபத்திலே சமர்ப்பித்து விடுங்கள். அதை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். உங்கள் ஏழ்மை மாறும். இனி ஒருபோதும் நீங்கள் வறியவராகவே இருக்க மாட்டீர்கள். வாழ்க்கை சக்கரமும் மாறி சுழலும். இவையெல்லாம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். உங்கள் உள்ளம் பூரித்து மகிழும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஏழைகளுக்கு நீர் அரணாயிருக்கின்றீர், உமக்கு நன்றி அப்பா. வறியவர்களுக்கு அவர்கள் துன்பத்தில் உறைவிடமாய் நீர் இருக்கின்றீர், அதன் பொருட்டும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தேவையிலும் பற்றாக்குறையிலும் நாங்கள் வழிமாறி சென்று விடாமல் உம்மிடம் தஞ்சமடைய எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் நிறைவாய் தந்தருளும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.